விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும். இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவுல ஹெச்எப் கிடாரி, ஜெர்சி கிடாரி, ஹெச்எப் கைக்கறவை மாடு, ஜெர்சி கைக்கறவை மாடுன்னு அதிக அளவுல மாடுகள் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள், கைக்கறவைகள், சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க, நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக வாங்கிக்கலாங்க. மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் இருக்கோங்க. சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோங்க. பிரதர் வந்து பின்னாடி நிற்கிறார் இல்லைங்களா, அவருக்கு தான் நம்ம வாங்கி. மொத்தம் வந்துட்டு 2 கிடேரி, 1 கண்ணுக்குட்டி, 1 கைக்கறவை மாடு வாங்கி கொடுத்துருக்கோங்க. பாருங்க, சின்ன பிரீடு தான். கைக்கறவை வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில் எடுத்துருக்கோம். அப்படியே நண்பர்கிட்ட பேசலாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டத்துல இருந்து வரானுங்க. சரிங்க. யூடியூப்ல உங்க வீடியோ பார்த்தேன். ஓகே பிரதர். கண்ணுக்குட்டி 2 கிடரிக்கணும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஓகே. 2 கிடரிக்கணும் வாங்கியிருக்கு, 1 வத்தக்கரம் வாங்கியிருக்கு, 1 கண்ணுக்குட்டி ஒன்று வாங்கியிருக்குங்க. சரிங்க. விலைவாசியெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு தான் இருக்குங்க. சரிங்க. சொல்லி அனுசரிச்சு பேசி நீங்க வாங்கி கொடுத்தீங்க. சாய்குரு அண்ணன் வந்து நல்லா வாங்கி கொடுத்தாங்க, நல்லா ரெஸ்பாண்ட் நல்லா பண்றாங்க. சரி. பொறுமையா இருந்து இப்ப காலை நாங்க 6 மணிக்கு வந்தோம். இப்ப வரைக்கும் பொறுமையா இருந்தா நம்மளுக்கு 4 மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. சரிங்க. சரிங்க பிரதர். இப்ப வண்டி நம்ம பேசிட்டோங்க. வண்டிக்கு வந்துட்டு 6 ரூபாங்களா? ஆமா, 6 ரூபா சொல்லி 6 ரூபா சொல்லிருக்காங்க. நம்ம பேசிட்டு கம்மியா இருக்காங்க. இப்ப அந்த சிந்தாமணி கடையெல்லாம் நல்ல பிரீடு குவாலிட்டியில இருக்கு பிரதர். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு சின்ன மாடானா எப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு போற மாதிரி தான், அந்த அளவுக்கு தான் தரத்துல நம்ம வாங்கியிருக்கோம். இருக்கு இருக்கு, நல்ல மாடா தான் இருக்கு. வீட்டுல இருக்குங்க. இன்னும் நமக்கு மாடு தேவைன்னா நீங்க வாங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுலாம் தேவை. கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, நன்றி. நண்பர்களே, பாத்தீங்கன்னா அந்த கிடேரி வந்துட்டு 37,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்குங்க. இந்த கிடேரி 37,000 ரூபாய், இந்த கிடேரி 37,000 ரூபா. இந்த கண்ணுக்குட்டி மட்டும் கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சதுனால கொஞ்சம் விலை விட்டு வாங்கிட்டோங்க. 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு இந்த கண்ணுக்குட்டி. நல்ல தெளிவான கண்ணுக்குட்டிங்க. அதே மாதிரி வத்தக்கரவை பார்த்தீங்கன்னா 27,500 வாங்கியிருக்குங்க. பாருங்க, வத்தக்கரவை வந்து 27,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. கொஞ்சம் அதாவது ஒரு 3வது வீட்டுக்கு தான் இருக்குங்க, 3வது வீட்டு மேலே தான் இருக்கும். நான் கொண்டு போய் பக்குவம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ இருக்கணுங்க. கெடேரி எல்லாம் பாருங்க, நல்ல பிரீடு குவாலிட்டியில இருக்கு. சரிங்க, எங்க எங்க வர்றதுங்க? கெடேரிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பிரீடு குவாலிட்டி தாங்க வாங்கியிருக்கு. இந்த மாதிரி கெடேரிகள், கைக்கறவைகள், கிடாரி கண்டுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க, நம்பிக்கையான முறையில நல்லபடியா வாங்கிக்கலாங்க. நண்பர்களே, இன்னைக்கு கிடேரிகள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பெரும் கிடேரிகள் நிறைய இருக்கு வந்துருச்சுங்க. நம்ம பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வாங்கி கொடுத்துருந்தோம். 1-2 கிடேரி, 1 கைக்கறவை, 1 கண்ணுக்குட்டி வாங்கி கொடுத்துருந்தோங்க. இன்னைக்கு வந்துட்டு கிடாரிகள், கண்ணுக்குட்டிகள் வந்துட்டு வரவு ஒரு அளவுக்கு வந்துருச்சுங்க. மழை வந்துருச்சு, காலையிலே மழை வந்துருச்சு, சந்தையில வந்துச்சுங்க. அப்புறமேல அப்படியே அப்படியே நின்றுச்சு. இன்னைக்கு பாதி கிடேரிகள் வந்து இன்னைக்கு விற்பனை ஆயிடுச்சுங்க. பாருங்க, இந்த கிடேரிகள்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா, 45 ரூபா அந்த ரேஞ்சில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 4 கிடேரிகள் இருக்கு பாருங்க, 3 கிடேரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40-45 அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க. இந்த பெருங்கடேரி பார்த்தீங்கன்னா பல்லு வந்து 4 பல்லு போட்டுருந்துச்சுங்க, 4 பல்லு போட்டுருந்துச்சு, 65,000 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க.
நம்ம வந்துட்டு அப்புறம் விலை நமக்கு கட்டுப்படி ஆகலன்ட்டு அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கேட்கலான்னு பார்த்தோம். அதோட இது நாலு பொருள் போட்டிருந்தனால நான் எடுக்கலைங்க. ஏன்னா நாளைக்கு சென்னை ஏதி நிற்காமல் போயிடுச்சுன்னா எப்படியும் 6 மாதத்துக்கு மேலேயே ஆயிரப்புறோம். அதனால் நம்ம இதை எடுக்கலை. விலையும் அதே மாதிரி கட்டுப்படி ஆகலை. கட்டுப்படி ஆகாதனால எடுக்க முடியலைங்க. இந்த ஜோடி கிடாரிகள் பார்த்தீங்கன்னா 90,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. பல்லு வந்து 1 2 பல்லு 1 4 பல்லு சொல்லியிருந்தாங்க. முன்ன பின்ன அனுசரித்து தரேன்னு சொன்னாங்க. அவங்க பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இதெல்லாமே கிடாரிகள்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சுங்க. 11:30 ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அப்படியே சந்தையில் அப்படியே மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன் தம்பி இந்த கண்ணு என்ன விலை சொல்றீங்க? இந்த கண்ணுங்களா? இந்த கண்ணு 13 ரூபா சொல்லுங்க. 13,000? ஆமாங்க. இது அது 10 ரூபா சொல்லுங்க. 10,000 ரூபா. இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க? எத்தனை விற்பனை ஆனிச்சு? அன்னைக்கு 24 மட்டும் வந்தேங்க. இதெல்லாம் உங்களுக்கு இது என்னது? இந்த மூணு கண்ணு என்னென்ன வேலை? நான் இது 25 ரூபா சொல்லுங்க. சரி, அது 20 ரூபா சொல்லுங்க. அதுக்கு அடுத்த கண்ணா? ஆமாம். அந்த கொம்பு கண்ணு? அது 24 ரூபா சொல்லுங்க. 24? ஆமாம். இன்னைக்கு சந்தை நாளாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு எல்லாம் வித்துருச்சுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு 5 கண்ணு நிற்கிது. 5 கண்ணு நிற்கிது. சரி சரிங்க. ஹலோ, நீங்க எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க? 21. எத்தனை விற்பனை ஆயிடுச்சு? 17. 17 விற்பனை ஆயிடுச்சு. இன்னைக்கு வியாபாரம் உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. பாருங்க, இப்ப வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 17 கண்ணு கொடுத்துட்டாராமா? என்ன விலை கேக்குறாங்க? கிடையாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கொம்புல தாங்க இருக்கு. கும்பிட்டு இன்னைக்கு கொஞ்சம் மழை அதிகமா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படி எப்படி மழை காரணத்தினால அப்புறம் குறைச்சு குறைச்சு கொடுத்துருக்காங்க. எதுக்கு 30? அந்த கிடையாது மறிக்காம வந்து இது பாருங்க, 35,000 ரூபாய்க்கு விலை முடிஞ்சு. வேணும் அவரும் வேணும் நீங்களும் வேணும். நீ எங்கிட்ட வாங்கணும் கொட்ட வேண்டாம். அந்த மாட்டுக்கு அந்த மாட்டுக்கு ஒண்ணும் கொட்ட வேண்டாம். இப்ப ஒண்ணு சேல்ஸ் ஆயிடுச்சா? குடிச்சுச்சாமி. ஓகே, 37,000. ஐயா, இந்த வாரம் சந்தை நிலவரம் எப்படி இருந்துச்சு? நல்ல கிராக்கி. என்ன நல்ல கிராக்கி? மழை பெய்யறதுனால எல்லாம் வந்துட்டாங்க. சரியா, இங்க பாருங்க, இது வந்து கைக்கிறவ மாடு தான். நல்ல சூப்பரான கைக்கிறவ மாடா இருக்கு பாருங்க. இதான் வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த மாடு இப்படி இருக்குன்னு காமிச்சேன். மாடு மடி செட்லாம் நல்லா இருக்குங்க. இது பாருங்க, கிடேரி எல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. இது வந்து சிந்தாமணி கிடேரி தாங்க. இதெல்லாம் இதுவும் பாருங்க, சிந்தாமணி கிடையாது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்கும். அந்த விலையில தான் இருக்கும். வாங்கி கட்டியிருக்காங்க. இது பாருங்க, ஜோடி வந்து 80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 1,000 கம்மிங்கிறாங்க. பல் வந்து 4 பல்லா? பல் வந்து 2 பல், 80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது பாருங்க, கிடேரியே இவ்வளோ பெரிய கிடேரி பாருங்க. பல்லு வந்து 4 பல்லுங்க. கெடேரி நல்ல பெருங்கடேரி. இதெல்லாம் சிந்தாமணி பீடு தான்.
இந்த கடையில் பாருங்க 22,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு 10 லிட்டர் கறவை வருங்க. இந்த மாதிரி மாடு தான் கிடையாது தான். நண்பர்களே, இந்த வாரம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கிடாரிகளோட நிலவரம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல நிறைய கிடாரிகள் வந்து விற்பனை ஆயிடுச்சு பாருங்க. கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் வந்து நிறைய சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. கிடாரிகள் விற்பனை இந்த வாரம் சூப்பர் பரவாயில்லைங்க. அண்ணா, இந்த கண்ணு எவ்வளோண்ணா? இது 16 ரூபா சொன்னுங்கண்ணா. நண்பர்களே, இன்றைக்கி சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கைக்கரவை மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் விற்பனைக்கு வந்துருச்சுங்க. நல்லா பெரும்பெரும் மாடுகள், நிறைய மாடுகள் விற்பனைக்கு வந்துருச்சு பாருங்க. மாடுகள்லாம் நல்ல பெருங்கூட்டு மாடுகள்லாம் நிறையா இருக்குங்க. அதே மாதிரி ஜெர்சிலையும் நிறையா வந்துருந்துச்சுங்க இன்றைக்கி. பாருங்க கைக்கிற மாடெல்லாம். நண்பர்களே, நம்ம இந்த மாடு தாங்க பார்த்தோம். முத்தூர்லேருந்து ஒரு அக்கா வந்திருந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். போன வாரம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு மாடு அமையல. அப்புறம் இந்த வாரம் வந்திருந்தாங்க, இந்த மாடு தான் பார்த்தோங்க. பாருங்க மடிசெட்லாம் நல்ல மடிசெட்டில் இருக்குது. மாடும் நல்ல பெரும் மாடு தாங்க. 47,000 ரூபாய்க்கு விலை முடித்தோம். அப்புறம் வந்துட்டு நெத்தியில் வந்து 2 சுழி இருக்குது வேணான்ட்டாங்க. ஆனால் நெத்தி சுழி வந்துட்டு 1 சுழி தான் இருக்குது, அது கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. அதனால் அந்த அக்காவுக்கு ஏற்றுக்கலான்ட்டாங்க. சரி, அதனால் அது விட்டாச்சு. மாடு நல்ல பெருமாடுங்க. நேரம் பார்த்திங்கன்னா 6-6 லிட்டர் கறவை இருக்காமா. மடிசெட்டில் நல்ல மடிசெட்டுங்க. 6-6 லிட்டர் கறவை இருக்காமா. அப்புறம் வேண்டானோன்னு அப்புறம் விட்டாச்சு. அப்புறம் அந்த அக்கா சரிங்கன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. அங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் மாடு. இதெல்லாம் பாருங்க மாடெல்லாம். இதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு, கைக்கிற மாடெல்லாம் பெரும்பெரு மாடுகள் வந்திருக்குங்க. எல்லா மாடுகளும் பெரும்பெரு மாடு தாங்க. எல்லாம் 40 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க. பாருங்க, இது வந்து 45,000. இன்னும் வந்து கடை முளப்பில் தாங்க இருக்குது. மாடு நல்ல மாடாக இருக்குது. என்ன விலை வரைக்கும் கேட்குறீங்கயா? 40 ரூபாய் கீழே கேட்குறீங்களா? சரி சரி. ஏன் அந்த ஜோடி கடையில் என்ன விலைக்கு வாங்கினீங்க? 90 ரூபாய்க்கு வாங்கினீங்களா? பாருங்க, இந்த ஜோடி கடையில் வந்து 90,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி சீனாபுரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கைக்கரவை மாடுகளோட வியாபாரம் நல்லாவே சூடாக தாங்க இருக்குது. விறுவிறுப்பாக தான் விற்பனை ஆகிட்டுருக்கு. பிரபலன்னு கைக்கரவை மாடுகளாக விற்பனை ஆகிட்டு தான் இருக்குது. நண்பர்களே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
2200 ரூபாய் 2200 ரூபாய் 2200 ரூபாய்